தமிழ்நாட்டின் மேன்மை மிக்க குடிமகனும் துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் தனி ஒரு மனிதனாக அதே சமயத்தில் ஒரு இராணுவமாக எதிர்கட்சி நிலையில் செயல்படுகின்ற மதிப்புக்குரிய சோ அவர்களே, புகழ்மிக்க தந்தையர்களின் புகழ்மிக்க மைந்தர்களான அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களே, சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எவ்வளவு பேசுவதற்கு உரிமை உள்ளவரோ அவ்வளவு அதிகமாக பேசுவதற்கும் உரிமை உள்ளவராக செல்லப்பிள்ளையாக திகழ்கிற நம்முடைய மதிப்புக்குரிய சரத்குமார் அவர்களே, அவர் நடந்து வருகின்ற போது இவர் அமைச்சரா என்று தோன்றும். அமைச்சர் என்றால் ஒரு அடாவடித்தனம் இருக்கும், ஒரு வீறு. அந்த பதவி எப்படி? அஞ்சாறு பிஏக்கள், நீங்கள் சால்வையை மந்திரியினுடைய கழுத்திலே போட்டால் கூட அதை எடுப்பதற்கு அவருக்கு கை வலிக்கும், அதை எடுப்பதற்கு ஒரு பிஏ இருப்பான். இப்படியே எல்லாரையும் கெடுத்து நாசமாக்கி விடுவார்கள். ஆனால் யாராலும் கெடுக்க முடியாத அமைச்சராக நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் திகழ்கிறார். அப்புறம் நம்முடைய காமராஜரின் கட்சியிலும் இவிகே சம்பத்தின் நண்பராகவும் கண்ணதாசனின் தோழராகவும் விளங்கிய நம்முடைய மதிப்புக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்கள், முன்னாள் அமைச்சர். இப்படி தகுதி வாய்ந்த பெருமக்களெல்லாம் பேசுகிற அவையில் அவர்களைப் போல் செல்வாக்கில், சமூக மதிப்பில், உயரத்தில், அறிவில் இல்லாத காரணத்தினால் கடைசியாக என்னை பேச விட்டிருக்கிறார் சோ. அதற்கும் நான் மிகவும் மகிழ்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இன்றைய அரசியல் என்று தலைப்பு கொடுத்து இவர்களெல்லாம் பேச சொன்னால் ரொம்ப சிரமந்தான். ஒருத்தரும் பெரும்பாடுபட்டு முக்கி முனையை கொண்டு அடக்கி கொண்டார்கள். அந்த அளவிற்கு இது ரொம்ப சிரமமான ஒன்றுதான். இதை இந்த சர்க்கஸ் கூடாரத்தில் ரிங் மாஸ்டர் சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஒன்றாக வைத்து கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல, சோ இவர்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிகிறது பாருங்க. அவருடைய செல்வாக்கு தான் அதற்கு மிகப்பெரிய காரணம். இந்த பதவிகளில் இருப்பவர்கள் வேறு. பதவி என்பது உங்களுக்கு சொல்கிறேன், கீப்பு வீட்டுக்கு போனால் கூட எஸ்கார்ட் கார் போகும், ஏன்னா அதுவும் பொதுப்பணி தான். முன்னாடி வண்டி, பின்னாடி வண்டி, எஸ்கார்ட் வண்டிகளை எடுத்துட்டு சர்க்கியூட் ஹவுஸையும் எடுத்துருங்க, ஒருத்தனும் மந்திரியா இருக்க விரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு இந்த பதவிகள் மனிதர்களை நாசமாக்கி விடுகின்றன. ஆனால் காந்தி வளர்த்த காங்கிரஸை நக்மா தான் வளர்க்க முடியுங்கிற காலத்தில் இவிகேஎஸ் என்னுடைய அண்ணன், அதனால் தப்பாக நினைக்க மாட்டார். உண்மையிலேயே இளங்கோவன் வளர்க்க வேண்டிய கட்சி தான் அது. ஆனாலும் இப்படி பாருங்க, இந்தியாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா நக்மா குச்சுபு, காமராஜருக்கு கீழே இருந்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்க முடிகிறது. இன்றைய அரசியலை பேச சொல்கிறார் நம்முடைய சோ அவர்கள். இதுதான் இன்றைய அரசியல்.
சோ அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் உடல்நலம் தேறி ஒரு 5-6 மாதமாக அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். உடல்நலம் தேறி இன்றைக்கு உங்கள் முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். நான் அவர்களிடம் ரொம்ப ஈடுபாடு கொண்டவன். தனிப்பட்ட முறை அடிக்கடி அவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப கூர்மையானவர், ரொம்ப கூர்மையானவர். நம்ம பேச தொடங்கின உடனே நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த நேரடியாக பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்த ஒருவர் காமராஜர், இன்னொரு ஷோ. உன்னை பேச ஆரம்பித்தோன்னே நீ சொல்கிறது புரியுதுங்கிறேன், என்ன சொல்ல வர்ற சொல்லுங்கிறேன் அப்படின்னு முடிவை சொல்ல சொல்லுவார் காமராஜ். 5 நிமிஷம் அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நம்ம பேச ஆரம்பித்தோன்னே இவன் எங்கே வருவான்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரிதான் சோ, சரி சரி அதானே சொல்றியே அப்படிம்பார். ஆடை இதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சு இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்து இவருக்கு சொல்லணும்னு நினைச்சா 2 நிமிஷத்தில் அது வெட்டிடுவார். அவ்வளவு கூர்மையானவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நகைச்சுவை நடிகனாக வாழ்க்கையில் நுழைந்தவர். அப்புறம் நாடக ஆசிரியராகி நாட்டின் நிலை கருதி பத்திரிகை ஆசிரியரானார். பல முகங்கள் கொண்டவர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக 40-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் நிலையான எதிர்கட்சி தலைவர். யாருக்கும் அடங்க மாட்டார், யாருக்கும் அடங்க மாட்டார். ஆனால் நான் அவரை மருத்துவமனையில் போய் பார்த்தேன், ரமேஷ் கூட்டின்னு போனார். அப்போ போய் பார்த்தோன்னே இந்த நர்ஸு பாருங்கள், எவ்வளோ பெரிய அப்பல்லோ மருத்துவமனை, எவ்வளோ பெரிய டாக்டர்கள், எவ்வளோ சிறந்த நர்ஸுகள், இவங்கள்லாம் யோசனை பண்ணி இவருக்கு மருந்து கொடுத்தா அந்த மருந்தை குடிக்க வேண்டியதானே தேடுறாரு. அப்புறம் மருமக எங்கே நிற்குதுன்னு, அப்புறம் கண்ணால் என்ன அப்படிங்கிறார். இல்லை சாப்பிடுங்கப்பா, அது தொண்டையெல்லாம் உணர்ந்து போயிருக்கும் நல்லதுன்னு இந்த அம்மா சொல்லபடி தான் சாப்பிட்றாரு. நர்ஸு மேலே நம்பிக்கை இல்லை, டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை, மருமக. அப்புறம் என்னன்னு கேட்டேன், மருமகளுக்கு மருந்து பற்றி நிறைய தெரியும்னு. 6 மாதமாக சோ மகனும் மருமகளும் அந்த ஆஸ்பத்திரியிலேயே உறங்கினார். நல்ல மகன், நல்ல மருமகள், மருமகள் மகளாக வாய்ப்பது என்பது ரொம்ப அபூர்வமானது. சோவை இவ்வளவுக்கு தேத்தி கொண்டாந்திருக்குது. அப்பல்லோ மருத்துவமனைலாம் நான் நினைக்கல, அவருடைய மருமக தான். ஆகவே நீண்ட காலம் சோ வாழ வேண்டும். ஏனென்றால் வாழ்வார், ஏனென்றால் மன உறுதியுடையவர், வில்ப் அவருடையவர். பெரியாரும் ராஜாஜியும் அவ்வளவு காலம் வாழ்ந்தார்களே, ஐயோ வேலை நிறைய இருக்கு விட்டுட்டு போயிட முடியாத இடையிலேன்னு சொல்லி நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அந்த பணியை அவர்கள் தான் செய்ய முடியும். அதனால் அந்த மன உறுதியோடு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அந்த தேவை முடிகின்ற வரையிலும் சோ ஆரம்பித்த பணி இன்னும் முடியவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தொடங்கிய பணி இன்னும் முடியவில்லை. ஆகவே ராஜாஜியைப் போல, பெரியாரைப் போல அவரும் நீண்ட காலம் தன்னுடைய பணியை முடிப்பதற்கு நம்முடைய வாழ்வார். ரொம்ப அதிசயமான துக்ளக் தான், அதாவது தொண்டர்கள் இல்லை, செயற்குழு இல்லை, பொதுக்குழு இல்லை, கட்சி நிறுவனம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த துக்ளக் பத்திரிகையை மட்டும் வச்சுக்கணும், இந்த அட்டப்படத்தில் கார்ட்டூன் போட்டே ஆட்டி வைக்கிறாரே அவ்வளவு பேர். தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போக வேண்டியவர், சௌரியமான நடிகருக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டியவர் பொது வாழ்க்கைக்கு வந்தது என்பது இந்த பொது வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காகத்தான், கெட்டுவிட்ட காலத்தை நேர் செய்வதற்காகத்தான். 1ஆம் பாணிபட் போர், 2ஆம் பாணிபட் போர் என்று பல பாணிபட் போர்கள் நடந்தது போல சோவும் இத்தனை ஆண்டுகளும் இத்தனை கட்சிகளுக்கு இடையேயும் தன்னுடைய போராட்டத்தை கைவிடாமல் இந்த சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் எழுதிய நாடகங்கள் எத்தனை, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறார். அது இன்றைக்கு தேவையா இல்லையா என்பதுதான் கேள்வி. நேற்றைய அரசியல், அது நேற்றைய அரசியலாக இருக்க வேண்டும். ஆனால் நேற்றைய அரசியல் தான் இன்றைய அரசியலாகவும் இருக்கிறது என்றால் இன்றைய அரசியல் நாளை அரசியலாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அவர் பல நாடகங்கள் போட்டார். அந்த நாடகங்கள் இட் ஷுட் ஹவ் பிகம் இர்ரெலவெண்ட், ஆனால் அவை இன்றைக்கும்
காலத்தோடு பொருந்தியவையாக இருக்கின்றன என்பதுதான் நமக்கு வருத்தத்திற்குரிய ஒன்று. ஜோவினுடைய பணி முடியவில்லை என்பதற்கான அடையாளம். யாருக்கும் வெட்கமில்லை என்று நாடகம் போட்டார். இன்றைக்கும் பொருந்துமா பொருந்தாதா? உண்மையே உன் விலை என்ன என்று கேட்டார். நேர்மை உறங்கும் நேரம் என்று ஒரு நாடகம் போட்டார். கடைசியாக இறைவன் இறந்து விட்டானா என்று கைவிட்டு விட்டார். கடவுளையே கைவிட்டு விட்டார். அந்த நாடகம் முடிவடைகின்ற போது இறைவன் இருக்கிறான் என்று உறுதிப்படுத்தி அல்லவா முடிக்க வேண்டும். அந்த கதாநாயகன் சாகின்ற போது கடவுள் படத்தை இழுத்து கொண்டு சத்தம் இல்லாமல் செத்து போய்விடுவான். நானும் சாகிறேன், கடவுளும் செத்து விட்டார் என்பது அதனுடைய குறிப்பு போல் இருக்கிறது. நாட்டினுடைய அறக்கேடுகளின் காரணமாக சோ கொண்ட சீற்றத்தின் அடையாளம்தான் கடவுள் இறைவன் இறந்து விட்டானா என்கின்ற கேள்வி. ஆக இப்படியே அவர் அன்றைக்கு இன்றைக்கு சமுதாயத்தை மாற்றியமைப்பதற்கு முயலாமல் நாம் அரசியலை மாற்றியமைக்க முடியாது. ஒன்று, காந்தி போன்ற தலைவர்கள் 2000 ஆண்டு புழுத்து போன சமுதாயத்தை மாற்றியமைக்க முடிந்தது. அது ரொம்ப 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி காந்தி, அவர் ஒருவர் தான் நாட்டின் போக்கையே மாற்றினார். அதுபோல பெரும்பாலும் இருப்பது என்பது சிரமம். ஆகவே சமுதாயமும் கெட்டுவிட்டது. எல்லாவற்றுக்கும் பணத்தை பற்றி பேசுகிறார்கள். ஐயோ, ஒரு தலைவருக்கு ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் வேண்டும். அதெல்லாம் கூட்டமெல்லாம் வருவதில்லை. அதுக்கு தான் மாவட்டம் வட்டமெல்லாம் எதுக்கு இருக்கான்? வேனில் ஏற்றிக்கின்னு வர்றது தான் அவனுக்கு வேலை. எந்த மாவட்ட தலைவன் பொதுக்குழு தீர்மானத்தில் விவாதிக்கிற மாவட்ட தலைவராக இருக்கான்? எந்த பொதுக்குழுவில் தீர்மானத்தில் விவாதிச்சிருக்காங்க? எல்லாம் ஏகமனதாத்தான் தீர்மானம். புருஷனும் பொண்டாட்டியுமே ஒத்து போக முடியல, இத்தனை பேரும் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றாங்களே ஐயா. எப்படி முடியும்? அதனால தான் வளர்ச்சி இல்லை நாட்டில். எந்த ஒரு கருத்தும் எதிர்கருத்தால் தான் வளர்ச்சி பெறும். ஒரு கருத்து பிறந்தவுடன் எதிர்கருத்தால் மோதப்பட வேண்டும். அப்புறம் இந்த அந்த எதிர்கருத்து சிறந்தது என்று இல்லை, அந்த எதிர்கருத்தும் முதற்கருத்தும் மோதி ஒரு புதிய கருத்து உருவாகி அது சிந்தசிஸ் ஆகி மீண்டும் அதையும் எதிர்க்கின்ற இன்னொரு கருத்து பிறக்கும் என்று ஹெகல் சொன்னான். தீசிஸ் ஆன்டி தீசிஸ் சிந்தசிஸ் என்று எல்லா கருத்துக்களுக்கும் எதிர்நிலை கருத்துக்களால் வளர்ச்சி பெற்று புதிய கருத்துலகம் உருவாகும். புதிய கருத்துலகங்கள் மீண்டும் தகர்க்கப்படும், புதிய கருத்துலகங்கள் உருவாகும் என்று ஹெகல் சொன்னான். ஆனால் அந்த போக்கே கிடையாது. எந்த கட்சியிலையும் தீர்மானத்தை படிக்கிறாங்க, விவாதிக்கிறதே இல்லை. அது இந்த மாதிரி இருந்தால் நான் எதுக்கு எதுக்கு ஜனநாயகம், எதுக்கு ஜனநாயகம்? ஜனநாயகம்னு பேர் வேற. எல்லாம் ஒரு குடைக்கு ஆளப்படுகிற மன்னர்களாகத்தான் எல்லா தலைவர்களும் இருக்கிறார். அப்படி இல்லை ஒரு கட்சின்னா அது இன்னும் வலுவாகலின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால இப்படி சமுதாயம் சீரழிந்து விட்டது. கடவுளை சந்தை பொருளாக ஆக்கி விட்டார்கள். கடவுளுக்கும் ஹி இஸ் எ கமாடிட்டி, ஹி ஹாஸ் எ பிரைஸ் டேக், ஹி கேன் பி பர்ச்சேஸ்ட் என்கின்ற நிலைக்கு இந்த கடவுளை கொண்டு வந்து விட்டார்கள். இல்லாவிட்டால் ஹி இஸ் ஆம்னிபோட்டன் அண்ட் ஆம்னி பிரசன்ட் என்பதை உண்மையாக நம்புகிற ஒருவன் எப்படி தப்பு செய்ய முடியும்? நான் கேட்குறேன், நம்ம பேசுவது உறங்குவது செயல்படுவது எல்லாவற்றையும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருந்து அறிகின்றான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்மையாக இருக்குமானால் எப்படி தப்பு செய்ய முடியும்? 10 பேரை வச்சுக்கின்னு கற்பழிக்க முடியுமா? நம்ம அறைக்குள்ள கடவுள் எல்லா நேரத்திலையும் இருக்கிறானே, எப்படி தப்பு செய்ய முடியும்? எப்படி மேசைக்கு மேலே எப்படி வாங்க முடியும், கீழே எப்படி வாங்க முடியும்? கடவுள் பார்ப்பான்ல. நம்முடைய கடவுள் நம்பிக்கை உண்மையாக இருந்தால் நம்மளால் அதை செய்ய முடியாது. கடவுள் நம்பிக்கையே கெட்டு போய்விட்டது. மதம் என்பது ஒரு நிறுவனம் ஆகிவிட்டது. உண்மையான கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் எல்லாம் வெறும் சடங்கு, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆர்கனைஸ்ட். ஒரு 100 பேர் 200 பேர் மொட்டை போட்டுக்கிறான், 1000 பேர் மொட்டை போட்டுக்கிறான். இன்னும் அவேவனுக்கு அவேவன் மொட்டை போட்டுக்குவானா? ஊரில் இருக்கிறதுக்கெல்லாம் மொட்டை போடுறதுக்கு காசு 2000 ரூபா முட்டை போட்டுக்கலாம். இன்னும் இப்படி இருந்தால் கடவுளையும் கேவலப்படுத்தி நம்மளும் கேவலப்பட்டு இத்தகைய ஒரு நிலைதான் இன்றைய அரசியல். என் மனைவி ரொம்ப கடவுள் நம்பிக்கையுடையவன், நானும் ரொம்ப கடவுள் நம்பிக்கையுடையவன், கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். என் மனைவி அந்த ட்ரெடிஷனலாக உள்ள கடவுள் நம்பிக்கையுடையவன், நான் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று நாம் செய்கின்ற வினைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன, கடவுள் ஒரு சிறந்த நீதிபதி என்று நினைக்கின்றான்.
கோயிலுக்கு போகும்போது அவள் சொல்லுவா, சும்மா என்னோட வாங்க அப்படிமா. சரின்னு கூட போவேன், போவேன் கும்பிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் போயிட்டு சுற்றிட்டு வந்தோடனே உண்டியல் ரொம்ப உயரமாக இருக்கும், என் மனைவி கொஞ்சம் உயர குறைச்சல், எக்கி எக்கி அந்த உண்டியலில் அவளே காசை போடுவா. நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளவு பாடுபடுற, மந்திரிக்கு என்ன வசதியாக இல்லை, இது இந்த பணம் எங்கே போய் சேருது, மந்திரிக்கு என்ன வசதியாக இல்லை, எதுக்கு இவ்வளவு பாடுபட்டு அப்படின்னு சொல்லுவேன். சும்மா கோயிலேருந்து எதையாவது சொல்லாதீங்க அப்படின்பா. அந்த மாதிரி இன்றைக்கு இத்தகைய நிலைக்கு கடவுள் நம்பிக்கை வந்து விட்டு, கடவுள் நம்பிக்கையை ஒழுங்குபடுத்தினார் காந்தி, பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தி மக்களை சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தினார் காந்தி. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் காசு கொடுத்து கூட்டம் கொடுக்கிறார்கள், காசு கொடுத்து கட்சி நடத்துகிறார்கள், காசு கொடுத்து எல்லாவற்றுக்கும் காசு என்கின்ற நிலை வந்த பிறகு அரசியல் என்பது சீரழிந்து விட்டது. குரோனி கேபிட்டலிசம், பெரிய பணக்காரர்கள் 100,000 கோடி 2,00,000 கோடி பணம், மிந்தி 1 கோடி வரைன்னா 1 கோடி வச்சுருப்பேன், இப்போ 2,00,000 கோடி 10,00,000 கோடி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு நிலையாயிருச்சு. என்னடா இவங்க தொழில் செஞ்சு ஆரம்பிக்கிறாங்களேன்னு சில பேர் போய் மத்திய அரசாங்கத்தில் மந்திரியாகி 2,00,000 கோடி 1,50,000 கோடின்னு அடித்த மனிதர்களும் உண்டு. என்ன பண்ணுவாங்க இந்த பணத்தையும் தெரியல, என்ன பண்ணுவாங்க இவங்க, என்ன 30 வேளை சாப்பிடுவாங்களா? இல்லை பணத்தை மெத்தையாக தச்சு அதில் விழுந்து பிறழுவாங்களா? அது சுகமாகவும் இருக்காதேங்கிறேன், பஞ்சு மெத்தை தான் சுகமாக இருக்கும், இது என்னன்னு சுகமாக இருக்கும். எவ்வளவு குறுகிய வாழ்க்கை, அவர் கன்சம்ஷன் இஸ் லிமிட்டெட், நம்முடைய நுகர்ச்சி என்பது வரம்புக்கு உட்பட்டது. என்ன செய்வாய் இவ்வளவு பணத்தையும் தேடி, எல்லாவற்றையும் போட்டுட்டு நீ கட்டிக்கின வந்த பட்டுக்கயிறையும் அருணா கயிறையும் அறுத்துட்டு தான் விட போகிறேன், இது எதுக்கு இந்த பாடு, அவ்வளவு பேர் வகுத்தறிச்சலையும் கொட்டிக்கினு. சும்மா ஒரு வீடு கட்டணும்னா ஒரு உள்ள பிளான் படி வீடு கட்டுறதுக்கு, அப்புறம் கவுன்சிலரை பார்க்கலைன்னா அந்த இன்ஜினியர் வந்து கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறான், பைப்பு கனெக்ஷனும் சாக்கடை கனெக்ஷனும் என்னென்னா எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப இந்த செய்தி ஒன்றே ஒன்று முக்கியமானது, நான் சொல்ல வந்தது இதுதான், இது மிகப்பெரிய தவறு இந்த உலகத்தில் நடப்பதற்கு. ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் நிறைய அரசியல் பேசினார்கள், இங்கே இருக்கிறவர்கள்லாம் அரசியல் தலைவர்கள். நான் சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்த்ததை சொல்கின்றேன். அதாவது பெரிய கேடு வந்ததற்கு காரணம், அரசியல்வாதியும் அதிகார வர்க்கமும் ஒன்றோடு ஒன்று தங்களை இணைத்து கொண்டு விட்டார்கள். தையப் அதற்கு முன்பு இப்படி இல்லை. நாடு சுதந்திரம் அடைகிற போது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஐசிஎஸ் ஆக இருந்தது பட்டேலை போய் சந்தித்தார்கள், உங்களை நாங்களெல்லாம் கொடுமைப்படுத்தினோம், இப்பொழுது நீங்கள் நாட்டின் தலைவர்களாக ஆகிவிட்டீர்கள். இல்லை இந்த ஒரு நிமிஷம் இல்லை, அதாவது அந்த ஐஏஎஸ் தலைவர்கள்லாம் போய் பார்க்கிறார்கள் பட்டேலை. பார்க்கிற போது பட்டேல் சொல்லுகிறார், இவர் நீங்களெல்லாம் உங்களையெல்லாம் நாங்கள் கொடுமைப்படுத்தினோம், இப்பொழுது நீங்களே தலைவர்களாக வந்து விட்டீர்கள் என்று சொல்லி பேசுகிற போது பட்டேல் சொல்லுகிறார், இல்லை உங்களுடைய படிப்பிற்கு நான் கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுக்குறேன், அரசியல் நிர்ணய சட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நான் போதிய பாதுகாப்பு வழங்குகிறேன், நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் அரசியல்வாதிகள் ஒரு நாள் தப்பு செய்வார்கள், இதைத்தான் செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், சுரண்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள், இவர்களுக்கு 3 கடிவாளங்கள் போட வேண்டும் என்று பட்டேல் நினைத்தார். 1 கடிவாளம் அதிகார வர்க்கம் பியூரோக்ரசி, இன்னொரு கடிவாளம் பிரஸ், 3வது கடிவாளம் ஜுடிஷரி. இந்த 3 அரசியல்வாதி கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே இந்த மாட்டுக்கு மஞ்ச விரட்டு மாட்டுக்கு 3 மூக்கணாங்கயிறு 3 பக்கம் கயிறு பிடித்து இழுப்பது போல இவர்களை பிடித்து இழுப்பதற்கு தான் இந்த ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்திருக்க வேண்டும், எல்லா கையெழுத்து போடுகிற அதிகாரமும் எல்லாம் செய்கிற அதிகாரமும் அதிகார வர்க்கத்துக்கு தான் உண்டு, மந்திரிகள் தீர்மானம் மட்டுமே செய்யலாம். ஆனால் இந்த தீர்மானம் செய்கின்றவர்கள் இவ்வளவு ஊழல் செய்ய முடிவதற்கு காரணம், அதிகார வர்க்கத்தை இவர்கள் கையில் எடுத்து கொண்டு விட்டார்கள். அதிகார வர்க்கத்துக்கும் இந்த ருசியை காட்டி விட்டார்கள், உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வா, கவுன்சிலரும் சாக்கடை ஏஐயும் கூட்டு, மந்திரியும் தலைமைச் செயலக ஐஏஎஸ் அதிகாரியும் கூட்டு,
எல்லாம் கூட்டு. அதை எந்த ஒன்றும் எதுவும் அவர்களை பார்க்காமல் நடக்காது. இல்லாவிட்டால் எப்படி செய்ய முடியும்? இத்தனை ஆயிரம் கோடி எப்படி அடிக்க முடியும்? அதிகார வர்க்கம் மட்டும் ஒத்துழைக்காவிட்டால் ஓரணா கூட அடிக்க முடியாது. ஆக நம்முடைய வல்லபாய் பட்டேல் மோசம் போய்விட்டார். நம்முடைய அரசியல் சாசனத்தை ஏமாற்றி விட்டார்கள். அரசியல் சாசனத்தின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த அயோக்கியத்தனத்தை செய்வது என்பது சில பேர் இருக்கிறார்கள். சுடுகாட்டில் போய் படுத்து உறங்குகிற அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மாதிரி அதிகாரிகளும் உண்டு. அவர்கள் பாராட்டப்படத்தக்கவர்கள் தான். நாடு கெஜ்ரிவாலை தேடி அலைகிறது என்று சொன்னால் நாடு எப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தன் யோகியேன்னு தெரிஞ்சா போதும், வாப்பா நாடால வாப்பா எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு வந்துருச்சு ஐயா. இப்படி மிந்தி நல்ல ஆள் கிடைச்சா எங்கிட்ட பொண்ணு இருக்கு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றது போய் இப்போ இந்த சிம்மாசனம் சும்மா தான் இருக்கு வந்து ஆள் நீ வந்தா தான் சரியா வரும் அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இந்த மாதிரி நாடு இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக இந்த பியூரோக்ரசி, அது பிரஸ்ஸு வந்து விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. ஐயய்ய பிரஸ்ஸு அப்படி கொண்டிய புரிஞ்சு இழுக்க வேண்டிய பிரஸ்ஸு விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. எது அரசாங்கம் தான் விளம்பரம் எல்லாத்துக்கும். ஒரு சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம், அதை எந்த பத்திரிகைக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறோமோ அந்த பத்திரிகை மந்திரி உடைய செய்திகளை தான் பெருசாக போடும். இது இப்படி ஆயிடுச்சு, பிரஸ்ஸு இப்படி ஆயிடுச்சு. ஜுடிஷரி கொஞ்சம் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் கூட செல்வாக்கு மிக்கவர்கள் செலிபிரிட்டிஸ் இந்த ஜுடிஷரியை தாண்டி நிற்பது என்பது இன்றைக்கு யோசனைக்கு வருகின்ற அளவிற்கு வரக்கூடாது. அத்தகைய சல்மான்கான் போன்றவர்களெல்லாம் விடுதலையானது குறித்து பேசுகிற போது டிரைவரும் கொல்லவில்லை இவனும் கொல்லவில்லை என்றால் கொன்றது யார்? தாங்களாகவே கொன்று கொண்டார்களா என்கின்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆகவே இதுதான் நிலைமை என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் சோவினுடைய அனுமதியோடு அவருக்கு கட்டுப்பட வேண்டும். சோவினுடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் பாதியீடு என்று ஒன்று உண்டு. ஒரு மன்னன் படையெடுத்து செல்வான், இன்னொரு ஊரை கொள்ளையடிப்பான், அவனுடைய ஆணிரையை பசுக்கூட்டத்தை கட்டி கவர்ந்து கொண்டு வந்து விடுவான். பிறகு வந்த பிறகு தன்னுடைய தளபதிகள் இருந்து கடைசி வீரன் வரையிலும் குறி சொன்ன ஜோசியன் வரையிலும் அவ்வளவு பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள். இதற்கு சங்க இலக்கியத்தில் பாதுவீடு என்று பெயர். அது கண்டனத்திற்குரியதாக இல்லாமல் அது ஏதோ இயல்பு போல சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. பாதுவீடு என்பது பகிர்ந்தழித்தல். அந்த முறை நம்முடைய ஜனநாயகத்தில் சங்க காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் செழித்து ஓங்குகிறது. மன்னன் அடித்து கொண்டு வர வேண்டியது தொண்டர்களுக்கு, மாவட்டங்களுக்கு, வட்டங்களுக்கு, ஜோசியனுக்கு, சகலமான பேருக்கும் பங்கு வைத்து கொடுப்பது என்பதுதான் இன்றைய அரசியல் என்று சொல்லி இந்த தீமைகள் அகல சோ இந்த தீமைகளை அகற்றுகின்ற காலம் வரையிலும் வலுவோடு ராஜாஜியை போல பெரியாரை போல நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம். என்னை பற்றி எப்பவுமே அளவுக்கு மீறிய நல்ல அபிப்பிராயத்தை உடையவர் கருப்பு. அது இப்போ இப்போ இல்லை, அவர் ஜனதா கட்சியில் இருந்த போயில் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு, அவர் வர்ணிக்கிற அளவிற்கு அவ்வளவு திறமைகளோ நேர்மையோ படைத்தவன் அல்ல நான். ஆனால் அவருக்கு அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம். இந்த மாதிரி ராங் ஜட்மெண்ட்ஸ் அவரால் பண்ண முடியும். அதனால சில நிலைகளில் அவர் தடுமாறி இருக்கிறார். காரணம் ராங் ஜட்மெண்ட். இப்போது அவர் ஏடிஎம்கேல இருக்கார். இருக்கார் அப்படின்னு நான் சொல்லும் போது அடுத்து என்ன அப்படின்ற அபிப்பிராயம் அவர் மனசுல ஓடிட்டு இருக்கு. இந்த சிந்தனாவாதிகளை இப்படித்தான்
தங்களை தாங்களே ரொம்ப குழப்பிப்பாங்க. இங்க யாருக்கும் மிட்கும் இல்லை நாடகத்தில் ஒரு வசனம் வரும், கன்ஃபியூஷன் கேன் கம் ஒன்லி டு பர்சன்ஸ் ஓர் கேப்பபிள் ஆஃப் திங்கிங். ஒன் ஹூ டஸ் நாட் திங்க் வில் நெவர் கெட் கன்ஃபியூஸ்ட். அவர் சொசைட்டி இஸ் நாட் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இவர் பெரிய திங்கர்ன்றதுனால இவருக்கு மனக்குழப்பங்கள் அரசியலில் ஏற்படுவது சகஜம். அதனால சில அவாய்டபிள் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. பட் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அரசியல் அவர் நினைச்சிருந்தா பல பதவிகளை பெற்றிருக்க முடியும், மந்திரியாகி இருக்க முடியும். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் மரியாதை செலுத்தியிருப்பார். அதுக்கெல்லாம் கவலைப்படாம நேர்மையாகவே தனது அரசியலை இன்று வரை நடத்தி கொண்டிருப்பவர் கருப்பையா. அவர் மாதிரி நேர்மையாளர்கள் பெரிய பதவிகளுக்கு வந்தால் நாடு எவ்வளவோ சிறப்பு. ராஜாஜியை போல பெரியாரை போல 90 வயசுக்கு மேல வாழணும்ன்ற அவ்வளோதான் நான் ஆசைப்படல. இருக்கிறத கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டா போதும், அவ்வளோதான் என்னுடைய ஆசை. நிறைய நாள் இருக்கணும்ன்றது இல்லை, இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப அவதி இல்லாமல் கழிச்சுட்டா போகணும்னு நினைக்கிறேன்.